ஆகாய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியூர்குறிச்சியில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தை பார்க்க போகிறோம். இது ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கட்டியிருப்பாங்க. இதுதாங்க திருப்பலி நிறைவேற்றக்கூடிய பலிபீடம். அதனோட லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா புனித தேவசகாயம் பிள்ளையோட ஸ்டாச்சு, ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா புனித மிக்கேல் அதிதூதரோடைய ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. இந்த கோயிலை நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டோம். பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே போகிறோம். சர்ச்சுக்கு வெளியில் பார்த்துட்டிங்கன்னா முட்டிடிச்சான் பாறை அப்படின்னு சொல்லி சூப்பரான ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு. அதை இப்போ தான் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா முட்டிடிச்சான் பாறைக்கு உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14, 1752 தேவசகாயம் பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி அவங்க இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வராங்க. பயங்கரமான டார்ச்சர் பண்ணதுனால அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து படை வீரர்கள்ட்ட கேட்குறாங்க. ஆனால் படை வீரர்கள் யாருமே தண்ணி தரல. உடனே தேவசகாயம் பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, இங்கே தான் இந்த பாறை மேலே தான் முழங்கால் போட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. உடனே கடவுள்கிட்ட வேண்டி முடிச்சுட்டு தன்னுடைய எல்போனால் இந்த பாறையில் அடிக்கிறாரு. அடித்த உடனே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபவுண்டைன் உருவாகி அதில் இருந்து தண்ணி வருது. உடனே அந்த தண்ணியை குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறாரு. இப்போவும் அந்த தண்ணி அங்கே இருக்குது. அந்த தண்ணியை பல பக்தர்களும் இன்னும் புனித தீர்த்தமாக தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தேவசகாயம் பிள்ளை அவர்கள் நிறைய புதுமைகள் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.